அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்று போட்டிகளின் 25வது போட்டியாக நடைபெறவுள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கேகேஆர் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியானது யாருக்கு சாதகமான தன்மையினை கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த இரண்டு அணிகளினுடைய கடந்த கால பெறுபேறுகள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றன, அது யாருக்கு சாதகமான தன்மையினை கொண்டிருக்கின்றது, அதே போன்று இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான பிளேயிங் கிரவுண்ட்களை பயன்படுத்தப் போகின்றார்கள், அதாவது கடந்த போட்டியிலே விளையாடிய பிளேயிங் கிரவுண்ட்களில் இருந்து ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றதா, மற்றும் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் எந்த அணிக்கு சாதகமாக காணப்படுகிறது என்பது தொடர்பாக முழுமையாக இந்த போட்டி தொடர்பாக நாம் ஆய்வு செய்யவுள்ளோம். அந்த அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த 2021 ஆண்டு ஐபிஎல் சுற்று போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக 6 போட்டிகளில் விளையாடியிருக்கின்றன. அதிலே டெல்லி அணியானது மொத்தமாக 6 போட்டிகள் விளையாடி 4 போட்டிகளில் வெற்றியும் அதேபோன்று 2 போட்டிகளில் தோல்வியினையும் அடைந்ததோடு தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலிலே 3வது இடத்தில் காணப்படுகின்றது. அதேபோன்று கேகேஆர் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் மொத்தமாக 6 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள். அதிலே 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். 4 போட்டிகளில் தோல்வியினை பெற்று புள்ளிகளின் தரவரிசை பட்டியலில் தற்பொழுது அவர்கள் 5வது இடத்தில் காணப்படுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு அணிகளுக்கும் இந்த போட்டியானது மிக முக்கியமான ஒரு போட்டியாக காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளும் கட்டாயம் இந்த போட்டியிலே வெல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். இதன் அடிப்படையில் இந்த போட்டியானது யாருக்கு சாதகமான தன்மையினை கொண்டிருக்கின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இரண்டு அணிகளும் இதற்கு முன்பாக மொத்தமாக 27 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 27 போட்டிகளிலே 14 போட்டிகளிலே கேகேஆர் அணியினரும் 12 போட்டிகளிலே டெல்லி அணியினரும் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையை பார்க்கின்ற வகையில் இந்த பெறுபர்களானது என்னை பொறுத்தவரையில் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை தான் ஏற்படுத்தியிருக்கின்றது. அதே போன்று கடந்த கால பெறுபர்கள் என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த 2020 ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் சுற்று போட்டிகளிலே மொத்தமாக இந்த இரண்டு அணிகளும் 2 போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றிகளை பெற்று ஒரு சமமான சூழ்நிலையில் காணப்படுகின்றனர். இருந்தாலும் கடந்த 2019 ஆண்டு டெல்லி அணியினர் 2 போட்டிகளும் வெற்றியினை பெற்றிருப்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கடந்த கால போட்டிகள் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை தான் ஏற்படுத்தியிருக்கின்றன. அதே போன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமானது ஒரு புதிய மைதானமாக காணப்படுவதன் காரணமாக இந்த மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் இதற்கு முன்பாக விளையாடியதில்லை. இருப்பினும் இந்த மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் தனித்தனியாக விளையாடியிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த 2021 ஆண்டு ஐபிஎல் சுற்று போட்டிகளிலே கேகேஆர் அணியினர் இந்த மைதானத்திலே ஒரு போட்டியில் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த ஒரு போட்டியிலும் மிக சிறந்த முறையில் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் டெல்லி அணியினர் இந்த மைதானத்தில் ஒரு போட்டி விளையாடியிருக்கிறார்கள். அந்த போட்டியிலும் தோல்வியினை அடைந்திருப்பது டெல்லி அணியினருடைய மனபலத்தினை சற்று குறைப்பதாக காணப்படுகிறது. அதே போன்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த போட்டியிலே இந்த இரண்டு அணிகளுடைய பிளேயிங் கிரவுண்டிலும் இருந்து ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த கேகேஆர் அணியினுடைய பிளேயிங் கிரவுண்டிலே என்னை பொறுத்தவரையில் எந்தவிதமான மாற்றங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்பில்லை. ஒரு சில வேளை அவர்களுடைய பெட்டிங் ஓர்டரிலே சில சில மாற்றங்கள் இடம்பெறுமே தவிர அணி வீரர்களுக்குள் எந்தவிதமான மாற்றங்களும் இடம்பெறாது. அந்த அடிப்படையில் இந்த கேகேஆர் அணியிலே என்ன மாற்றம் இடம்பெறும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ராகுல் திருப்பதி அவர்கள் ஒரு சில வேளை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று இந்த சுனில் நரேன் என்கின்ற வீரரை அவர்கள் எந்த இடத்தில் பயன்படுத்துவார்கள் என்பது தெரியாமல் ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. அவரை தேவைக்கேற்ப அவர் இந்த அதாவது அந்தந்த டைமிங் ஏற்ப அவரை பயன்படுத்துவார்கள் என்பது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே போன்று இங்கு நாம் டெல்லி அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய இறுதியாக விளையாடிய பிளேயிங் கிரவுண்டிலிருந்து ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுமா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் 2 மாற்றங்கள் இடம்பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஸ்டீவ் ஸ்மித் அவருக்கு பதிலாக ரஹானே அவர்களை அந்த இடத்திலே பயன்படுத்தப்படுவதற்கும், அதன் காரணமாக அந்த ஸ்மித் அவர்களுக்கு பதிலாக நோர்ஜே அவர்கள் இந்த உள்நாட்டு வீரராக உள்ளீடு செய்யப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அவ்வாறு நோர்ஜே அவர்கள் உள்ளீடு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு இந்திய வீரர் ஒருவர் வழியில் செல்ல வேண்டிய ஒரு காரணத்தினால் சிறப்பாக செயற்பட்ட இஷாந்த் சர்மா அவர்கள் கூட வெளியில் போவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. ஒரு சில வேளை அவர்கள் கடந்த போட்டியிலே பயன்படுத்தி அதே பிளேயிங் லெவனை கூட பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இருப்பினும் கிரிக்கெட் வல்லுநர்கள் இந்த கிரிக்கெட் விமர்சகர்களால் தெரிவிக்கப்படுகின்ற கருத்து என்னவெனில் இந்த மாற்றம் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் டெல்லி அணியானது மேலும் பலமாக அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது என கூறக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் அகமதாபாத் மைதானம் என்கின்ற காரணத்தினால் இந்த மைதானத்தில் இரவு வேளையில் மிகவும் பலமான ஒரு பனிப்பொழிவுகள் இடம்பெறுவதன் காரணமாக இந்த போட்டியிலே நாணத்துளத்தியில் வெல்லுகின்ற அணியானது முதலில் ஏனைய அணியினை துருப்படுத்த ஆட வைப்பதற்குரிய அனைத்து முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஒரு இலக்கினை நிர்ணயித்து அந்த இலக்கினை துரத்துவது தான் ஒரு நாணச்சுழற்சியிலே வெல்லுகின்ற ஒரு அணி செய்யக்கூடியதாக காணப்படும். இரண்டாவதாக துருப்படுத்த ஆடுவதற்குரிய அனைத்து முயற்சிகளை செய்வார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டி யாருக்கு சாதகமாக அமையும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரை டெல்லி அணியினர் தொடர்ச்சியாக பல வெற்றிகளை பெற்றிருந்தாலும் கேகேஆர் அணியினருக்கு அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது எனது ஒரு கணிப்பாக காணப்படுகின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேகேஆர் அணியினர் மிகச்சிறந்த தரமான டெல்லி அணியினரை விட அதிக
அதிகளவான பலம் பாய்ந்த துடுப்பாட்ட வரிசையினையும் அதேபோன்று அதிகளவான பலம் பாய்ந்த பந்து வீச்சு வரிசையினையும் மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்களையும் கொண்டமைந்ததாக இந்த கேகேஆர் அணியினர் காணப்படுகின்றார்கள். இந்த டெல்லி அணியினருக்கு என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த முறையில் ஈடுகொடுக்கக்கூடிய ஒரு அணியாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த டெல்லி அணியினரை விட கேகேஆர் அணியினர் சிறப்பாக காணப்படுவது தான் என்னை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்புகள் அதிகளவாக கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டியிலே என்னுடைய கருத்து கேகேஆர் அணியினர் இந்த போட்டியிலே வெற்றியை பெறும் என்பது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.